Hello students, this is Agastya from Hope Foundation. In the PPT, we will talk about the topic Basics of Internet. This is part 1. Internet is the basics. First slide. Terms used in network. Network is used in the terms. That is why we will learn the topic. First, data. Data is information. Information is the for example, ஒரு கிளாஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன். எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான். பட் அந்த இன்ஃபர்மேஷனில் தேவைப்படுற சின்ன சின்ன விஷயங்களை வந்து டேட்டான்னு சொல்லுவோம். ஒரு கிளாஸ் அப்படிங்கும்போது, ஒரு கிளாஸில் இருக்கிற டோட்டல் அப்படிங்கும்போது அது இன்ஃபர்மேஷன். அதுவே அந்த கிளாஸில் எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்க, பாய்ஸ் இருக்காங்க, அதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக சேர்ந்தது தான் இன்ஃபர்மேஷன். அந்த சின்ன சின்ன விஷயங்களை தனியாக டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், டேட்டாக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும். நெக்ஸ்ட்டு பேக்கெட்ஸ். இப்போ ஒரு மெசேஜ் வந்து ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு அனுப்பும்போது அந்த மெசேஜ் வந்து ஃபுல்லாக சென்ட் ஆகாது, அது வந்து ஸ்ப்ளிட் ஆகி சின்ன சின்ன பேக்கெட்ஸாக பிரிஞ்சிடும். அதுதான் பேக்கெட்ஸ். நெக்ஸ்ட்டு சென்டர். யார் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்களோ அவங்கள சென்டர்னு சொல்லுவாங்க. ரிசீவர், அந்த மெசேஜை யார் வந்து கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்கள வந்து ரிசீவர்னு சொல்லுவாங்க. கம்யூனிகேஷன், ரெண்டு சிஸ்டம்க்கு இடையில் நடக்கிற கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட்டு மீடியம், அந்த கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு என்ன நடுவில் தேவைப்படுது, ஒரு ஒயர், அதை வந்து மீடியம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரிசோர்ஸஸ், நம்ம அனுப்புகிறோம்ல அது வந்து ஒரு மெசேஜாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு ஃபைல், ஒரு பிக்சர், ஒரு வீடியோ, அது என்னவா வேணால் இருக்கலாம். அதை காமனாக என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரிசோர்ஸஸ். ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஒரு விஷயத்தை இன்னொரு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து ட்ரான்ஸ்ஃபர். அடுத்து அப்லோடு, நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவை இன்டர்நெட்டில் லோட் பண்ணுறது, அது வந்து அப்லோடு. டவுன்லோடு, இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு டேட்டாவை நம்ம சிஸ்டத்துக்கு எடுத்துக்கிறது வந்து டவுன்லோடு. டிஜிட்டல், டிஜிட்டல் அப்படின்னாலே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், அது வந்து நம்ம எப்படி வந்து தமிழில் பேசுகிறோம், இங்கிலீஷில் பேசுகிறோமோ அது மாதிரி கம்ப்யூட்டர் வந்து அதுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ் எது அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதில் இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து நம்ம டிஜிட்டல் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். அடுத்து ப்ரோட்டோகால்ஸ், ப்ரோட்டோகால்ஸ்னால் ஒரு ரூல்ஸ், எப்படி நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு போகணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குல்ல, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி நெட்வொர்க்குக்கும் சில ரூல்ஸ் இருக்குது, அது வந்து அவங்க ரூல்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, ப்ரோட்டோகால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபிசிக்கல், இந்த ஃபிசிக்கல் லாஜிக்கல் அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இந்த டாப்பிக்கில். ஃபிசிக்கல் அப்படின்னா அது வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கல். லாஜிக்கல் அப்படின்னா அது வந்து ஒன்லி நம்மளால் பார்க்க முடியாது, அது இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் கிடையாது. லாஜிக்கல் அப்படின்னா நம்ம திங்க் பண்ணுறத ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஃபிசிக்கல்னால் சேரு, டேபிள், அதெல்லாமே ஃபிசிக்கல். லாஜிக்கல்னால் அது ஒன்லி வந்து நம்ம தாட் ப்ராசஸ் மட்டும் லாஜிக்கல். அடுத்த ஸ்லைட்குள்ளே போகலாம். வாட் இஸ் நெட்ஒர்க்? ஏ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் இஸ் அ குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தட் யூஸ் அ செட் ஆஃப் காமன் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் ஓவர் டிஜிட்டல் இன்டர் கனெக்ஷன்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஷேரிங் ரிசோர்ஸஸ் லொக்கேட்டட் ஆன் ஆர் ப்ரொவைடட் பை த நெட்ஒர்க் நோட்ஸ். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த நெட்ஒர்க்னா என்னென்னு உங்களுக்கு புரியும். இந்த பிக்சரில் ஒரு குளோப் இருக்கா, அந்த குளோப் கூட நிறைய டிவைசஸ் கனெக்ட் ஆகிருக்கா. அந்த டிவைசஸ் வந்து ஒரு லேப்டாப், மொபைல், சிஸ்டம், அந்த டிவைசஸ் என்ன வேணாவாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் வந்து நெட்ஒர்க். இப்போ இந்த லேப்டாப்லேருந்து இந்த மொபைலுக்கு நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணலாம், இந்த மொபைல்லேருந்து அந்த சிஸ்டம்க்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு மீடியமாக இருக்கிறது தான் வந்து நெட்ஒர்க். அதான் சொல்லியிருக்காங்க, இட்ஸ் அ குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தட் யூஸ் அ செட் ஆஃப் காமன் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் ஓவர் டிஜிட்டல் இன்டர் கனெக்ஷன்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஷேரிங் ரிசோர்ஸஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிசோர்ஸஸ் வந்து என்னவாக வேணால் இருக்கலாம், பிக்சர், இமேஜ், வீடியோ, எல்லாத்தையும் சென்ட் பண்ணலாம் நெட்ஒர்க் யூஸ் பண்ணி. அடுத்த ஸ்லைட் போகலாம். ஹவ் இட் ஒர்க்ஸ், ஒரு நெட்ஒர்க் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேசிக் மாடல் தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து டோட்டலாக நான் 4 ஸ்டெப் சொல்லுவேன். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப், கம்ப்யூட்டர் ஏ சென்ஸ் மெசேஜ் டு கம்ப்யூட்டர் பி. நார்மலாக ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு சென்ட் பண்ணுறோம் ஒரு மெசேஜை. ஃபார் எக்ஸாம்பிள் மெசேஜை வச்சுக்கலாம், கம்ப்யூட்டர் ஏலேருந்து கம்ப்யூட்டர் பிக்கு சென்ட் பண்ணுறோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸ்டெப் 2, நம்ம என்ன அனுப்புகிறோம், மெசேஜை தானே அனுப்புகிறோம். த மெசேஜ் இஸ் ப்ரோக்கன் இன் டூ ஸ்மாலர் பீசஸ் கால்டு பேக்கெட்ஸ். பேக்கெட்ஸ்னால் ஆல்ரெடி என்னன்னு தெரியும். இப்போ வந்து ஒரு இந்த பிக்சர் பாருங்கள், ஒரு ஃபுல் மெசேஜ் இருக்கா, அந்த மெசேஜை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு. இந்த இண்டிவிஜுவல் மெசேஜை இந்த 1, 2, 3, 4, 5 தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேக்கெட்ஸ். ஸ்டெப் 3,
பேக்கெட்ஸ் ஆர் சென்ட் அலாங் பேக்கெட் ரூட்டிங் நெட்ஒர்க். இப்போ அந்த மெசேஜ் ஸ்ப்ளிட் ஆகி அந்த ஃபைவ் பேக்கெட்ஸ் இருக்குல்ல, அது என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஏக்கிட்டேருந்து கம்ப்யூட்டர் பிக்கு சென்ட் ஆகும். நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். போஸ்ட் பாக்ஸில் வந்து லெட்டர் போடுறோம், அந்த லெட்டரை யார் எடுத்துகிட்டு போவா, போஸ்ட்மேன் எடுத்துகிட்டு போவாங்க. கரெக்டாக அதில் என்ன அட்ரஸ் போட்டிருக்கோம் அங்கே தானே கொண்டு போய் சேர்க்கணும், வேற எங்கேயும் சேர்க்க முடியாதுல்ல. அதுதான் வந்து இந்த ரூட்டிங் நெட்ஒர்க் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த அஞ்சு பேக்கெட்டும் எங்கே போய் சேர்க்கணுமோ அங்கே எடுத்துகிட்டு போகுது. ஃபைனல் ஸ்டெப், ஃபோர்த்து ஸ்டெப், பேக்கெட்ஸ் ஆர் ரிசீவ்ட் அண்ட் ரீஅசம்பிள்ட் அட் கம்ப்யூட்டர் பி. இப்போ வந்து ஏன் ரீஅசம்பிள்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அந்த ஃபுல் மெசேஜை ஃபைவ் பேக்கெட்ஸை பிரித்தோம்ல, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு. இப்போ வந்து இது கொண்டு போய் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட் தப்பாக வந்து அங்கே போய் அசம்பிள் பண்ணக்கூடாது. ரீஅசம்பிள் எப்படி நம்ம அனுப்பினோமோ அது மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு அந்த ரீஅசம்பிள் ஆகி தான் கம்ப்யூட்டர் ஏ அனுப்பின மெசேஜ் வந்து கம்ப்யூட்டர் பிக்கு போய் ரிசீவ் ஆகும். ஸோ கம்ப்யூட்டர் ஏ இங்கே யார், சென்டர். கம்ப்யூட்டர் பி இங்கே யார், ரிசீவர். நெக்ஸ்ட் டாபிக், டிரான்ஸ்மிஷன் மோட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு சிக்னல் அனுப்புகிறோம், ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா அது என்ன விதமாக நடந்துக்குது அப்படிங்கிறதா வந்து மோடு. இதில் வந்து த்ரீ மோட்ஸ் இருக்குது, சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டூப்ளெக்ஸ், ஃபுல் டூப்ளெக்ஸ். சிம்ப்ளெக்ஸ் ஃபஸ்ட்டு, சிம்ப்ளெக்ஸில் என்னென்னு பார்க்கலாம். த டேட்டா கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். அதாவது இப்போது கம்ப்யூட்டர் ஏ இருக்காங்க, கம்ப்யூட்டர் பி இருக்காங்க அப்படின்னா, எய்தர் கம்ப்யூட்டர் ஏ அனுப்புகிற சிக்னலை வந்து கம்ப்யூட்டர் பி ரிசீவ் பண்ணுவாங்க, இல்லை கம்ப்யூட்டர் பி அனுப்புகிற சிக்னலை கம்ப்யூட்டர் ஏ ரிசீவ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஒன் டைரக்ஷனலாக தான் இருக்கும், ரெண்டு பேருமே ரெண்டு பேர்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. இதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் என்னென்னா டிவி. டிவிகிட்டேருந்து வந்து நம்ம அதை அனுப்புகிற டேட்டாஸை நம்ம பார்க்க தான் முடியும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹாஃப் டூப்ளெக்ஸ். The data can be transferred in both direction but not at the same time. Half duplex ல என்ன அப்படின்னா, ரெண்டு பேருமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஆனால் ஒரே டைமில் ரெண்டு பேரும் பண்ணிக்க முடியாது. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாக்கி டாக்கி. இப்போ வாக்கி டாக்கியில் ஒருத்தவங்க பேசிட்டு ஓவர் ஓவர் அப்படி சொன்னாங்க அப்படின்னா அந்த சிக்னல் போய் அங்கே ரீச் ஆகும், அவங்க சொல்லிவிட்டு திரும்பி சென்ட் பண்ணும்போது இங்கே வரும். அட் அ டைமில் ரெண்டு பேரும் பேசிக்க முடியாது. இதுக்கு தான் ஃபார் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஃபுல் டூப்ளெக்ஸ். த டேட்டா கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் போத் டைரக்ஷன் அட் த சேம் டைம். இப்போ வந்து யார் வேணால் பேசிக்கலாம், யார் வேணால் ரிசீவ் பண்ணிக்கலாம், யார் வேணால் சென்ட் பண்ணலாம், யார் வேணால் ரிசீவ் பண்ணிக்கலாம். அட் அ டைமில் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பேசிக்கலாம். இதுக்கு சூப்பர் எக்ஸாம்பிள் வந்து டெலஃபோன். எல்லோரும் டெலிஃபோன் யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்மிஷன் மீடியா. மீடியா ஆல்ரெடி நான் மீடியம்னா என்ன சொன்னேன், ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் தேவைப்படுறது ஒரு ஒயரு, ஓகேவா. அதுதான் வந்து மீடியம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் மீடியா இருக்குது நெட்ஒர்க்கில், ஒன்று கெய்டட் மீடியா, இன்னொன்று அன்கெய்டட் மீடியா. கெய்டட் மீடியா, டேட்டா இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் யூஸிங் கேபிள்ஸ் ஆர் வாய்ஸ். இதில் வந்து டேட்டா வந்து எப்படி சென்ட் ஆகும் அப்படின்னா, கேபிள் மூலமா, நமக்கு தெரிஞ்ச வேர்டு ஒயர், ஒயர் யூஸ் பண்ணி ஒரு இது ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணலாம். அன்கெய்டட் மீடியா, டேட்டா இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வித்தவுட் யூஸிங் கேபிள்ஸ் ஆர் வாய்ஸ். இங்கே வந்து கேபிளோ ஒயரோ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். எப்படி சென்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். மைக்ரோவேவ், ரேடியோவேவ், இன்ஃப்ராரெட் வேவ் இது மூணுத்தை யூஸ் பண்ணி சென்ட் ஆகும். மைக்ரோவேவ் வந்து எதில் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன். நம்ம வந்து மொபைல் ஃபோன் வந்து எப்போதும் ஒயர் போட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருக்க முடியாது. நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு, இங்கே இருந்துக்கிட்டே வேறு எங்கேயாவது இருக்கிறவங்கக்கிட்ட பேசலாம். என்ன வேவ் யூஸ் பண்ணி அப்படின்னா, மைக்ரோவேவ் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு ரேடியோ வேவ். அதேமாதிரி ரேடியோஸ் வந்து ஒயர் போட்டு கனெக்ட் ஆகிருக்காது. ரேடியோ வந்து ஜஸ்ட்டு கரண்ட்டுக்காக மட்டும் தான் நம்ம ஒயர் யூஸ் பண்ணியிருப்போம். பட் அந்த ரேடியோ எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா, ரேடியோ வேவ் மூலமா ஆப்ரேட் ஆகுது. அடுத்து இன்ஃப்ராரெட் வேவ். இது வந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தேவை, குறிப்பிட்ட தொலைவில் இருக்கிற டிவைஸை மட்டும் நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஃப்ராரெட் வேவ் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு சூப்பர் எக்ஸாம்பிள் வந்து டிவி ரிமோட் கண்ட்ரோல். நீங்கள் டிவி ரிமோட் எடுத்து வேறு எங்கேயாவது ரூமை விட்டு வெளியில் போய், வீட்டை விட்டு வெளியில் போய் நின்று ஆப்ரேட் பண்ணிங்கன்னா ஆப்ரேட் ஆகாது. இந்த டிவிலேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் நீங்கள் நின்று ஆப்ரேட் பண்ணால் மட்டும் தான் அது ஆப்ரேட் ஆகும். இதுக்கு ஒயரெல்லாம் தேவை கிடையாது. அதனால தான் இது வந்து அன்கெய்டட் மீடியா அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ட் ஆஃப் த ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ.